வணக்கம் நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது புதுச்சேரியில் உள்ள ஒரே பாடல் பெற்ற சிவஸ்தலம், ஒரே பாடல் பெற்ற சிவன் கோயில். இது திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம். இது புதுச்சேரியில் வடுகூர் என்ற ஊரில் அமைந்திருக்கிறது. இதற்கு திருவடுகூர் என்று பெயர். வடுக பைரவர் அவருடைய உற்பத்தி ஸ்தலம் என்பது இங்கே ஐதீகம். இப்போ நீங்கள் மூலஸ்தானத்தை பார்க்குறீங்க, கொடிமரம் இருக்கிற இடத்துலேருந்து மூலஸ்தானத்தில் ஜோதி எறியுது பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது பார்த்தீங்கன்னா பாண்டியர்களுடைய அடையாளம் தெரியுது. மீன் ஆமை என்பது பொதுவாக பாண்டியர்களின் அடையாளம். இங்கு பாண்டியர்கள் திருப்பணி செய்திருப்பதாக தெரிகிறது. இதுதான் அந்த மெயின் மூலஸ்தானத்து கோபுரத்தை பாருங்கள், இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு. இங்கு முதன் முதலாக திருப்பணிகள் செய்தது பராந்தக சோழன். அவருடைய கல்வெட்டு நிறைய இங்கே கிடைக்குது. பராந்தக சோழனுடைய கல்வெட்டு தான் இங்கே விரிவாக கிடைச்சிருக்குது. அதனால் இதுக்கு அதிகமான திருப்பணிகள் செய்தது பராந்தக சோழன் என்று அறியப்படுகிறது. இந்த பராந்தக சோழன் என்பவர் பார்த்திங்கன்னா நம்ம ராஜராஜ சோழனுக்கு மூதாதையர். அவருக்கு அப்புறம் வந்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர சோழன் அப்படின்னு அவருடைய பேரன்கள்லாம் அப்படியே வந்து சுந்தர சோழனோட பசங்கன்னு சொல்லிட்டு தான் ராஜராஜ சோழன் வரார். ஸோ ராஜராஜ சோழனின் மூதாதையார் கட்டிய சிவாலயம் இது. அதாவது பராந்தக சோழன் கட்டிய சிவாலயம் இது. ஏன்னா அவங்க காலத்தில் தான் கற்றலியாக மாற்றிருக்கிறாங்க. இது வந்து நால்வர் ஆலயம் பார்க்குறீங்க, உள்ளே நால்வர் இருக்கிறாங்க. சைவத்தோட நால்வருடைய திருமணிகள் இருக்கிறது. இதில் மெயினாக வந்து திருஞான சம்பந்தர் தான் இந்த கோயிலை பாடியிருக்கிறார். அதுதான் சிறப்பு விசேஷம். இந்த அற்புதமான சிலைகளை பாருங்கள், சிவன் பார்வதி சிலை எவ்வளோ அழகாக வடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். ரொம்ப நுணுக்கமாக இருக்குது. சின்ன சின்ன சிலைகளை வடிச்சிருக்கிறாங்க, ரொம்ப நுணுக்கமாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பைரவமூர்த்தம் தலையில் அக்னியுடன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பறை இசை வாசிக்கிற மாதிரி ஒரு சிற்பம். மறுபடியும் பார்த்திங்கன்னா இதான் வந்து ஒரிஜினல் கோபுரம், மூலஸ்தானத்தோட கோபுரம் இது. இந்த மாடலை தான் வந்து பிற்காலத்து சோழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. வந்து பார்த்தாலே தெரியும் இந்த மாடல் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக. உச்சக்கட்டமாக எக்ஸ்பேண்ட் பண்ணது தான் இந்த தஞ்சை பெரிய கோயில். ஒரே மாடல் தான், மூலஸ்தானத்து கோபுரம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. கருவறையே எப்படி இருக்கு பாருங்கள், இந்த மாடலை பாருங்கள். இந்த மாடலை தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா கரூர் தான் வந்து கரூர் தேவர் பல சோழ மன்னர்களை வளர்த்தெடுத்தார். ஸோ அவருடைய ஸ்டைல் தான் இது, கரூராருடைய ஸ்டைல் தான் இது. கரூரார் என்ற சோழர்களுடைய குரு அவர் சொன்ன ஸ்டைலு. இப்போ பார்த்திங்கன்னா சப்த மாதர்கள் பார்க்குறீங்க, பிராமி அதுலேருந்து ஆரம்பித்து அப்படியே வரிசலாக வராகி. நீங்கள் பார்க்குறது வராகி சப்த மாதர்கள், அவங்களுடைய உருவம் இங்கே அமைஞ்சிருக்குது. பிட்சாடனர் ரொம்ப அற்புதமான உருவமைப்பில் பிட்சாடனர் பார்க்குறீங்க, ரொம்ப துல்லியமாக செதுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப தத்ரூபமாக அவருடைய காலணிகள் கூட செதுக்கப்பட்டிருக்குது. விநாயகர் உருவம், பிள்ளையார் உருவத்தை பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சாஸ்தா போல தென்படுகிறது, சாத்தன் சாத்தன் போல நவத்தில் இருக்கக்கூடிய ஒரு உருவமாக இருக்கிறது. இதுதான் கோயிலுடைய கோபுரம், மூலக்கருவறை கோபுரம் இது. இது வந்து சிவன் பார்வதி, சிவன் பார்வதி ரிஷபத்தில் இருக்கிறார், ரிஷபாரூடர் சிவன் பார்வதி. இது ரொம்ப துல்லியமாக அழகாக செதுக்கியிருக்காங்க. கொற்றவை, கொற்றவை சிலை துர்கை. அர்த்தநாரீஸ்வர மூர்த்தியை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப துல்லியமாக செதுக்கப்பட்டிருக்குது அர்த்தநாரீஸ்வர மூர்த்தி. பல அதிசயமான சிற்பங்களை கொண்டது இந்த கோயில். ஒரு குறைந்தபட்சம் அரை நாள் தேவைப்படும் இந்த கோயில் இருக்கிற ஒரு சிற்பத்துடைய அழகையும் ரசிப்பதற்கு. ரொம்ப துல்லியமாக செதுக்கப்பட்டிருக்கு, அதுதான் இதில் பெரிய விசேஷம். ரொம்ப துல்லியமாக, ரொம்ப மைன்யூட்டாக, ஒரு பாலிஷ் பண்ணது போல் செதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் நூற்றாண்டு அல்லது 8ஆம் நூற்றாண்டு பராந்தகன் சொல்கிறத கற்றலியாக மாற்றப்பட்டிருக்கணும். அதோட அமைப்பெலாம் பாருங்கள். பைரவமூர்த்தி இப்போ பார்த்திங்க, இதுதான் பைரவ உற்பத்தி ஸ்தலம். இங்கே இருக்கிற கிணறுல பாருங்கள், நிறைய பேர் காசு போட்டிருக்காங்க. ஒரிஜினலாக வந்து மெட்டல்ஸை போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஜேஷ்டாதேவி, தமிழர்களின் பழைய தெய்வம் ஜேஷ்டாதேவி, மூத்த தேவி. நிறைய கல்வெட்டுகள் இருக்கின்றன.
இந்த கல்வெட்டு படிக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த இடம் ஏராளமான கல்வெட்டுகள் காண கிடைக்கின்றன இங்கே. அதன் அருகிலேயே அழகான சிற்ப வேலைப்பாடுகள், நடன மங்கையர்கள், அவங்க ஸ்டைல் டான்ஸ் ஆடுற ஸ்டைல் ரொம்ப துல்லியமாக செதுக்கப்பட்டிருக்கிறது. யானை வந்து சிவலிங்க பூஜை செய்யும் காட்சி, சிவனின் அடிமுடியை காண பிரம்மாவும் விஷ்ணுவும் முயன்ற காட்சி, பசுமாடு தன்னுடைய பாலை சிவலிங்கத்துக்கு சொரியும் காட்சி, சாஸ்தா அவருடைய திருவுருவம், நடனமங்கை, இப்படி விதவிதமாக விதவிதமான சிற்பங்கள் இங்கே இருக்கின்றன. இங்கே இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் ஆலயம், இது ஆலயத்துக்கு வெளியே பல கட்டுமான பணிகள் இருந்திருக்கணும். இதை தான் வந்து ரிகவர் பண்ணி எடுத்திருக்காங்க. நிறையா வந்து மண் அடைஞ்சு போயிருந்தது எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து இப்போ ஓரளவுக்கு வந்து இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது. மிகவும் அழகான ஆலயம், கண்டுகளித்து மகிழுங்கள். நன்றி.